அன்பார்ந்த அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இனிய நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்க இணைந்து ஜெபிக்கவும் கேட்கின்றோம். எம்முடைய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, பொதுக்காலத்தினுடைய 31வது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமடலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 7-12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். அப்படியிருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது திருப்பாடல் 27. செல்வி ஜான்சி அவர்களோடு திருப்பாடலை சொல்லி இறைவனை வணங்குவோம். திருப்பாடல் 27. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். 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 ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 15:10. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு பின்வரும் இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கின்ற 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்திலே விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கின்றவரை தேடிச் செல்ல மாட்டாரா?
கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தன்னுடைய தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டிற்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகிலே மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மார்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கின்றவரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து விண்டகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்கின்ற இந்த கூற்று மிக ஆழமான அர்த்தம் செறிந்த ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. வாழ்விலே இன்றைக்கு பல 100 பேர் நாம் வாழ்ந்து வந்தாலும் அத்தனை பேருமே பலவீனமான ஒரு வாழ்வைத்தான் நாம் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பாவத்தினுடைய கணாகணம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றது என்பது உண்மையாயிருக்கின்றது. எனவே நாம் எல்லாருமே மனம் மாற வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் எந்த சூழலிலே நாம் பிறந்தோம், எப்படி வாழ்கின்றோம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எப்படி பிறந்து, எப்படி வாழ்ந்து, எப்படி மரிக்கப் போகின்றோம் என்பதுவும் நாம் கேட்டறிய வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த சூழலிலே நாம் எல்லாருமே பலவீனமாக இருந்து பாவத்தை நாம் சம்பாத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதனாலேயே விண்ணகத்திலே இருக்கின்ற தந்தைக்கு அது ஒருபோதும் மகிழ்ச்சியை தராது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் மண்ணுலக மாந்தர்களாகிய நாம் நம்முடைய தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுதே நம்மை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்தவர் தானே அவர். எனவே அவர் நம்முடைய நலமான நல்ல வாழ்வை குறித்து அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். எனவே நாம் நம்முடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்த விளைகின்ற பொழுது, பழைய பாவ நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புதிய வாழ்வை நாம் கை கொள்ள விளைகின்ற பொழுது விண்ணக தந்தைக்கு அது நிறைவான மகிழ்ச்சி தரும் ஒரு அற்புதமான காரியமாய் இருக்கிறது என்பதனைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உவமைகளை சொல்லி காட்டி நமக்கு சொல்லித் தருகின்றார். இந்த ஆடுகள் 100 இருந்த போதிலும் அதிலே ஒன்று காணாமல் போனால் கூட அந்த ஆயன் வருந்துவான் என்பதுதான் உண்மை. மற்ற பிற 99 அங்கு விட்டுவிட்டு அந்த ஒன்றை அவன் தேடிச் செல்வான் என்பதுதான் உண்மை. எத்தனை திராக்மாக்கள் இருந்தாலும் அதிலே ஒன்று காணாமல் போனது என்று சொன்னால் மற்ற 9 இருக்கின்றதே, நிறைவுதானே, போதுமே என்று சொல்லாமல் காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கின்றவரை ஓயாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணியை ஆண்டவர் ஓமையாய் சொல்லி அதை கண்டுபிடித்த பின் கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சி மற்ற 9 இருக்கின்ற சுடலிலும் கூட அந்த ஒன்று கிடைக்கப்பெற்றது என்கின்ற அந்த ஆனந்தம் குதூகலம் என்பது அலாதியானது என்பதைத்தான் ஆண்டவர் இங்கு குறிப்பிட்டு சொல்லி சொல்லுகின்றார். மனம் திரும்பும் எந்த பாவியை குறித்தும் விண்ணகத்திலே நிறைவான மகிழ்ச்சி உண்டாகும் என்று கூறுகின்றார். நாம் நம்முடைய விண்ணக தந்தையை நிறைவுள்ளவராய் காண்பது போல மண்ணுலகிலே வாழுகின்ற நாமும் நிறைவுள்ளவராய் வாழ நம்முடைய வாழ்விலே மனம் மாற்றத்தை நாம் வெளிப்படுத்த விழைவோம். நம்முடைய பழைய பாவ நிலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புதிய வாழ்வின் வழியாய் நாம் இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்பதை நாம் வெளிப்படுத்த விழைவோம். அதன் வழியாக நாம் விண்ணக தந்தையை மகிழ்வடைய செய்வோம். இத்தகைய நல்ல முயற்சியிலே முன்னெடுத்து செல்ல நாம் நம்மை இறைவனது பாதத்திலே அர்ப்பணித்து
அவருடைய அருளுக்காக மன்றாடுவோம். இந்த நாளிலே எம்மோடு இணைந்திருங்கள் நேயர்களே. கேட்டறிந்து மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.